Hello friends, welcome to Sports Allrounder YouTube channel. First and foremost, Happy New Year to all of you. Thank you so much for your wonderful support, unconditional support. Keep on supporting us. IPL out of international cricket, out of kabaddi, out of football, hockey, all the support tharinga. In the varshamum continue out of, right? Penna pesa pora, sollu kadai odungringla. Yes, CSK, Shaik Rasheed. Who is Shaik Rasheed? Ena konja naal munadi rendu pera pathi pesanum, ungalukku nyabam irukum. Nishant Sindhu அண்ட் நூறு பிளேயரை பற்றி. ஸோ அதனால் இப்போ ஷேக் ராஷித் பற்றி பேசுங்கன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன பையன், யங் டு தி கிரிக்கெட்டிங் சர்க்கியூட், 18 வயசு தான் அவர். 2004 தான் பிறந்தார். ஆந்திர பிரதேஷ் பிளேயர் அவர். அவர் வந்து ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அண்ட் லெக் பிரேக் போடுவார், ஒன் டவுன் பேட்ஸ்மேன் வர. வெரி குட், நீட் அண்ட் எலிகன்ட் டெக்னிக்கெல்லாம். சும்மா ஒன்றும் நான் சொல்லலை. அவரோட அண்டர் 19 வேர்ல்டு கப் இப்போ இந்தியா ஜெயிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸில், அது காரணமே இவர் தான். செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 94 அடித்தார், 8-4 ஒரு 6. ஆஸ்திரேலியா தே ஹேட் ஆல் ஃபாஸ்ட் போலர்ஸ் இன் வெஸ்ட் இண்டீஸ், பிக் பிக் பிளேயர்ஸ். தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 24 ரன் அடித்தார். அவர் கேப்டன் யஷ் டோல் கூட சேர்ந்து யஷ் டோல் 110 அடித்தார். டோட்டல் 290 அடித்தாங்க. 96 ரனில் தே பெட் ஆஸ்திரேலியா பிகாஸ் ஆஃப் இஸ் இன்னிங்ஸ் 94. அவர் 100 வேணும்னு கொஞ்சம் தட்டு தடுமாறி இருக்கலாம், பட் 94 டீம் தான் முக்கியம் அவுட் ஆகிட்டு வந்தார். ஸோ 94 அகேன் செமி ஆஸ்திரேலியன் செமிஃபைனல். ஃபைனலில் இங்கிலாந்துக்கு எதிராக 50 அடிச்சார். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேஸ் பண்ணும்போது 0-1 ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒருத்தர் அவுட் ஆகிட்டார். ஒன் டவுன் வந்தார் நம்ம ஷேக் ராஷித். 185 கம்மி ஸ்கோர் தான், 50 ஓவருக்கு அவருக்கு நல்லா தெரியும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு இன்னிங்ஸ் ஆகிடும். 84 பால்ஸ் விளையாடி 50 அடிச்சார். அவர் கேப்டனும் கூட சேர்ந்து யஷ் டோல் கூட. அதே மேட்சில் நிஷாந்த் சிந்து அப்புறம் வந்து 50 வேறு அடித்தார். பட் இவரோட 50 வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேலும் மேலும் விக்கெட் விழாமல் பொதுவாக 0-4-1 23-4 அப்படி இருக்கும். அப்படிலாம் பண்ணவே இல்லை. அவர் ஒரு ரெண்டு லாக் பண்ணி வச்சிருந்தார். ஹோல் வேர்ல்ட் வாஸ் லுக்கிங் அட்டிமா. இவ்வளோ நல்லா அந்த பையன், எங்கேருந்து உள்ள டெக்னிக், டெம்பரமெண்ட், கன்சிஸ்டன்சி, யூனோ ரன்னிங் பிட்வீன் ஆகட்டும், ஃபிட்னஸ் ஆகட்டும், மேட்ச் அவர்னஸ், விக்கெட்லாம் உழுது, நம்ம நிற்கணும், ஃபைனலில் இருக்கோம், அடுத்த ஃபைனல் அப்போ இவருக்கு அடுத்த T20 அடுத்த அண்டர் 19 இவர் இருக்க மாட்டார். ஏன்னா 19 வயசு ஆகிடும், 20 வயசு ஆகிடும். அதனால் அதெல்லாம் சென்சிபிளாக விளையாண்டாலும் எவ்ரிபடி ஸ்டார்ட் நோட்டிங். இதே டோர்னமெண்ட்டில் பங்களாதேஷ்க்கு எதிராக 100 அடிச்சார், 116. ஆமாம், 6-4-1-6. ஸோ மூணு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் ஈ பிளேட். அதனால தான் செமிஃபைனலுக்கு வந்தாங்க பங்களாதேஷ், 116 அடித்தது. அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் நோட்டீஸிங். வைஸ் கேப்டன் வேறு யஷ் டோல் இல்லாதப்ப ஒரு ரெண்டு மேட்ச் லீடர்ஷிப் குவாலிட்டி வேறு கேப்டன்ஷிப் பண்ணார். யங் ஃபெலோ அண்ட் ஆந்திரா பை பர்த்து, பட் இந்தியா ஏக்கு விளாண்டார், ஆந்திரா பிரதேஷ் விளாண்டு இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூட் பார்த்தீங்கன்னா 2022 போன வருஷம் பிப்ரவரியில் ரஞ்சி ட்ராஃபி சர்வீசஸ் டீமுக்கு எதிராக அந்த ரஞ்சி ட்ராஃபியில் 5 மேட்சஸ் கிடச்சது, மொத்தம் 211 ரன் அடித்தார். அப்புறம் போன வருஷமே அக்டோபரில் சயித் முஸ்தாக் அலி ஆந்திரா வர்சஸ் நாகாலாந்து, அதில் தான் ஃபஸ்ட் மேட்ச் டெபு 16 அக்டோபர். அதில் ஒரு 7 மேட்ச் தான் விளையாடுறாரு. 56 ரன்ஸ் ஒன்று அடித்தார். ஸோ அவர் வந்து எல்லா பல கண்டிஷன்லையும் விளையாடக்கூடியவர் அவர். அண்ட் இந்தியா அண்டர் 19 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. இந்தியா ஏ அண்டர் 19 வந்தது, அதுக்கு முன்னாடி அதுலேயும் அவர் விளையாடிருக்காரு. வெரி யங் டேலண்ட், ஃபென்டாஸ்டிக். சிஎஸ்கே 20 லட்சத்துக்கு பேஸ் ப்ரைஸில் எடுத்திருக்காங்க. இதே டீமில் பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் 19 வேர்ல்டு கப் விளையாண்டவங்கள ராஜ்வர்தன் அங்கரேக்கர் சிஎஸ்கேட்டு இருக்காரு, நிஷாந்த் சிந்து சிஎஸ்கேட்டு இருக்காரு, ஷேக் ராஷித் சிஎஸ்கேல இருக்கார். எல்லாமே யங் டேலண்ட் ஃபார் ஃபியூச்சர். நல்லா செட் ஆகிட்டாங்கன்னா கேக்வாட் மாதிரி நெக்ஸ்ட் 7-8 வருஷத்துக்கு நல்லா அந்த பசங்களாம். ஸோ ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ் ஷேக் ராஷித். அவரோட பேட்டிங் டெக்னிக் பார்க்கணுமே, ஃபாஸ்ட் போலிங் ஆகட்டும், ஸ்பின்னர் ஆகட்டும், ரீச்சு, ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகும்போது அவரோட ஃபார்வர்ட் டிஃபென்ஸ், பேக் ஃபுட்டில் போய் இன்னும் ஷார்ட் பிச் பாலில் விளையாடுறதாகட்டும், எங்கேயுமே பயப்படாமல் எந்த பாலில் லீவ் பண்ணணும், ஆஃப் சைட் ஆஃப் ஸ்டம் பால் வந்து எப்படி விளையாடணும், ஃபீல்டரை எப்படி பியர்ஸ் பண்ணணும், ரன்னிங் பிட்வீன் விக்கெட் எப்படி எப்படி அடுத்த பிளேயரோட இன்னிங்ஸை பில்டப் பண்ணணும் தான் ரொம்ப மெயின். சும்மா குயிக்காக 10 பால்ல 25 அடிச்சுட்டு வந்தால் மட்டும் பார்த்தாது, அது ஃபினிஷர் முடிப்பாங்க. இந்த மூணு இன்னிங்ஸும் அந்த சைடு இருக்கிற பிளேயரை வச்சுட்டு விளையாண்டார் அவர். 94 அகேன்ஸ் ஆஸ்திரேலியா, 116 அகேன்ஸ் பங்களாதேஷ், 50 அகேன்ஸ் இங்கிலாந்து இந்த ஃபைனல். அது ஒன்று போதும். வேர்ல்டு கப்பு பிக் ஸ்டேஜ் இன் வெஸ்ட் இண்டீஸ், ஹோம் கண்டிஷன் கூட இல்லை, வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன் அது. அதனால் ஏஎஸ் தட் கலிவர். அதனால தான் எம்எஸ் தோனி அண்ட் சிஎஸ்கே டீம் இவர் எடுத்திருக்காங்க. எம்எஸ் தோனி கீழே விளையாட போகிறாரு. அந்த ஒரு வருஷம் போதும், 10 வருஷத்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுத்துறோம் எம்எஸ் தோனிகிட்ட இருக்கும்போது. ஸோ அந்த விதத்தில் ஷேக் ராஷித், வி ஆர் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் கோயிங் டு ப்ளே அண்டர் எம்எஸ் தோனி. அண்ட் பாப்பா எத்தனை மேட்சஸ் கிடைக்குது, மேட்ச் கிடைக்குது இல்லையோ. இந்த என்வரன்மெண்ட்ல, இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்று. கிளாஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, ஜடேஜாலேருந்து மோயின் அலி, தோனி, கான்வே, ரஹானே அண்ட் கோச் ஆட்டோ ஸ்டீவன் ஃபிளமிங், யூ டென் டு லேர்ன் அலாட் பென்ச் ஸ்ட்ரோக்ஸ். இதுக்கு மேலே என்ன வேணும், அந்த சின்ன பையன் இந்த வயசில் பேர்கிட்ட வந்து மேட்ச் விளாட்றோ இல்லையோ, அவங்க கூட கோச் பண்ணுறது, கோச்சிங் போகிறது, நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே நான் கண்டிப்பாக அவங்க நெட் ப்ராக்டிஸ்லாம் சில இது போய் கவர் பண்ணுவேன். ஃபோட்டோலாம் எடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் விஷயம் பேசி நான் எனக்கு தெரிஞ்சது இன்னும் மோர் ஷேர் பண்ணுறேன். வெரி குட், எஸ் கம் டு சிஎஸ்கே, யூ ஹாவ் அ குட் ஃபியூச்சர், லேட்டஸ்ட் சி வெயிட் அண்ட் சி நடக்குது. சரி, டக்குனு ஷேக், ஹூ இஸ் ஷேக் ராஷித்னு கேட்டிங்க, அதுக்கு தான் இந்த பதில். ஆந்திரா பிளேயர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பார்ட் டைம் லெக் ஸ்பின்னர், இஸ் நாட் ஃபுல் டைம். திடீர்னு வந்து ஒன்று ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருவார், எதிர்பார்க்காதுங்க. அதில் யங் டேலண்ட், ஃபியூச்சர் ஆஃப் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிரிக்கெட்டர் ஷேக் ராஷித்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.